வணக்கம், வெல்கம் பேக் டு இந்தி ஸ்வெல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து காலான் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு பாக்கெட் காலான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து அரிசி மாவு, இது வந்து மைதா, அப்புறம் இது மக்காச்சோள மாவு, அப்புறம் வந்து மிளகாப்பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் மைதா, அப்புறம் கொஞ்சம் மக்காச்சோள மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, நீங்கள் பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாப்பொடி, அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. உப்பு ரொம்ப பட வேணாம், போதுமான அளவு போட்டுக்கணும். இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இதில் நல்லா காளான் வந்து நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லபடியாக கலந்துட்டு இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டு ப்ரௌன் வரும்போதே நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ரெண்டாவது ஒரு கப் ஃப்ரை பண்ணால் நல்லா மொறு மொறுன்னு வரும். ஸோ இப்போ நம்ம லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம ஒரு தடவை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், இதை ரெண்டாவது தடவை ஒரு கப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரெண்டாவது ஒரு டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். நீங்கள் ஒரு தடவை மட்டும் பண்ணிங்கன்னா அந்தளவு மொறு மொறுப்பு கிடைக்காது. இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம மொறு மொறுன்னு காளான் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தக்காளி சாஸ் நம்ம வச்சுக்கலாம். இங்கே தக்காளி சாஸோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை ப்ளைனாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.